ಕರ್ಪೂರಕಾಂತಿ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮಮೂರ್ತಿಧರಾಯ ವೇದಶಾಸ್ತ್ರ ಪರಿಜ್ಞಾಯ ದತ್ತಾತ್ರೇಯ ನಮೋಸ್ತುತಿ. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதத்தில் அற்புதமான கிரகங்களின் மாற்றத்தால் விசேஷமான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு ஏற்பட போகிறது. அக்டோபர் 17 தேதி சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் என கிரகங்களின் மாற்றங்கள் சஞ்சார மாற்றங்கள் நம்ம பார்க்கும்போது, அக்டோபர் 1 தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறார், அக்டோபர் 2 தேதி புதன் கன்னிராசியில் வக்கர நிவிருத்தடைந்து நேர்கத்தியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் அக்டோபர் 16 தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். செவ்வாய் விசேஷமானது, காரணம் என்றால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அந்த கிரகம் இப்போது ரிஷபத்தில் வந்து 15 தேதி வரை இருக்கிறது. 16 தேதி வந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 18 தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆவார். அக்டோபர் 23 தேதி சனி மகர ராசியில் வக்கர நிவிருத்தடைந்து நேர்கத்தியில் செல்ல தொடங்குகிறார். அக்டோபர் 26 தேதி புதன் துலாம் ராசிக்கு நுழைகிறார். அக்டோபர் மாதத்தில் எத்தகையான விசேஷமான மாற்றங்கள் இருக்கிறது. அக்டோபர் மாதத்தினுடைய நவக்கோள்களின் சஞ்சார நிலைகள் நம்ம பார்க்கும்போது, குரு பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி பலத்தோட மீனராசிலேயே சஞ்சாரம் செய்ய மேஷத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மாத பகுதி வரை செவ்வாய் பகவான் வந்து தனஸ்தானத்தில் ராசிக்கு அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் வந்து அவர் செவ்வாய் பயிற்சி ஆகிறது. கன்னிராசியில் வந்து சூரிய பகவான் புத பகவானோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறது. சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சமடைந்து நீச்ச பங்கராஜ் யோகத்தை உருவாக்குகிறது. அதுபோலவே துலாம் ராசியில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், சனி பகவான் வந்து மகரத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சாரம். இத்தகையான சிறப்புகளை கொண்டு அக்டோபர் மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் ஆராய்வு பண்ணி 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது, இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தால் ஒவ்வொரு ராசிக்கு நடப்பெறுகின்ற அற்புதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அல்லது எடுக்க வேண்டிய ஜாகிரதைகள் எல்லா விஷயங்களை பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம பார்க்கும்போது, ராசிநாதனாகிய சுக்கர பகவான் வந்து பூர்வ புண்ணியத்தில் வந்து நீச்ச நிலை அடைந்து வக்ரபங்கம் அடைகிறார், அதாவது நீச்ச பங்கம் அடைகிறார். அதாவது 5 பாவம் ரிஷபராசிக்கு ரொம்ப விசேஷமானது, லக்ஷ்மி ஸ்தானம். அங்கே வந்து மூலத்திரிகோண வீடாகிய புதனுக்கு மூலத்திரிகோண வீடு மட்டும் இல்லாமல் பரமோச்ச நிலை அடைந்த புத பகவான் வந்து 5 பாவத்தில் அமர்ந்துகிறார். அதனால விசேஷமான ஒரு கூர்மையான புத்தி ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம் அது புதன். அந்த இடத்துல உச்சநிலை அடைகிறார். ஸோ யோகாதிபதி இப்போ ராசிநாதனை போய் நமக்கு வந்து பாக்யாதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதியோடு இணைகிறார், நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். மட்டும் இல்லாமல் 4 புதனோடையும் சூரியனோடையும் இணைந்துகிறார். இங்கே 2 யோகங்கள் நமக்கு வந்து பஞ்சமுத்திரி கோணத்தில் வந்து உருவாக்குகிறது. ஒன்று வந்து புதாதித்ய யோகம், மற்றொன்று வந்து நீச்ச பங்க ராஜயோகம். ஒரு ஜாதகனை வந்து ஒரு குப்பத்தில் இருந்தவனு கூட ஒரு கோபுர உச்சியானுக்கு கொண்டு செல்கிறது என்றால் அது யோகம்தான். யோகம் வேறு, யோகா வேறு. யோகா என்ற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு யூனியன் அர்த்தம். அதாவது அங்கே யோகான்னா நம்ம பாடி மைண்டு யூனியன் பண்ணுறோம், அதனால தான் வந்து அது யோகான்னு சொல்லப்படுகிறது. யோகம் என்றால் ஒரு அதிருஷ்டமனே சொல்லணும். அது ஜென்ரலாக யோகம் என்றால் வந்து யோகம் தோஷம் இந்த 2 தான் இருக்கும். யோகம் என்றால் 1-2 கிரகங்களின் சேர்க்கை, அதாவது ஒரு சேர்க்கைன்னு பொருள் படுகிறது. 2 கிரகங்களின் சேர்க்கை, அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ 2 கிரகங்கள் சேருதுனாலும் அது யோகம் எனப்படுகிறது. அந்தந்த ராசிகளுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏராளமான யோகங்கள் இருக்குது, அந்தந்த யோகங்களின் ஒர்க் அவுட் தான் திடீர்னு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஜாதகத்தில்
மிகப்பெரிய செல்வ நிலைகள் அடையிறது என்பது அது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் கர்ம வினையின் அடிப்படையில் ஒரு நுட்பமான அம்சமாகவே இருக்கிறது. அதனால தான் இப்போ வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ராசிநாதன் வந்து பூர்வ புண்ணியாதிபதியோடு இணைந்து நான்கு குடையவனோட இணைந்த மூணு யோகங்கள் உண்டாகிறது. இப்படி நான்கு கோணாதிபதி அதாவது கேந்திராதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் கோணாதிபத்தியம் பெற்ற புத பகவானோடு சேர்ந்து ராஜயோகம் ஒன்று உண்டாகிறது. ஐந்தாம் பாவத்தில் வந்து நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது. சூரியன் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் மூணு யோகங்கள் அவங்களுக்கு உருவாகிறது. ஸோ இந்த வழியில் என்ன ஒரு விசேஷமான நன்மைன்னு பார்த்தோம்னா தொட்ட காரியங்களை பூரா வெற்றி பெறும். எங்கெங்கே உத்தியோகத்தில் உயர்வுகளை கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல பெரும் பெருமை கிடைக்கும், திடீர்னு வந்து யாரோ அந்த இடத்துல வந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அந்த ஒரு தலைமை பதவி வந்து இவங்களை கொடுத்துருவாங்க, இல்லை அந்த இடத்துல ரொம்ப நாளில் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார், இவர் பேரும் புகழும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு யோகம் கிடைக்கும். அதுதான் பூர்வ புண்ணியம் என்பது. அந்த இடத்துல ஒரு அற்புதமான நீச்சபங்க ராஜயோகம்னு இத்தனை நாள் அந்த ஜாதகனை பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வெகுமதி ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. அதுதான் அந்த நீச்சபங்க ராஜயோகம் என்பது. ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பார், கரெக்டாக அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த யோகம் வரும்போது அந்த யோகத்துக்கு உண்டாகினே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த யோகத்துக்கு உண்டாகின பலனை கிடைக்கும். அதனால்தான் ராசி இப்போ நமக்கு இங்கே என்ன விஷயம்னா தனாதிபதி குடும்பாதிபதி வாக்ஸ்தானாதிபதி புதன் தான். எனக்கு இன்றைக்கி புராணத்தில் கிருஷ்ண பகவானுக்கு வந்து ஒரு அன்கேனி அதாவது வந்து ஒரு அவருக்கு வந்து நம்ம எந்த வகையில் அவருடைய வந்து பேச முடியாத அளவுக்கு ஒரு இதாக சொல்லியிருக்கிறோம் என்றால் ஒரு மகத்தான அந்த பகவானோட இதுக்கு வந்து ஜாதகத்தில் அந்த 2-5 கூடையவன் வந்து பரமோச்ச நிலையில் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால்தான் வாக்ஸ்தானாதிபதி 5ல் இருக்கிறதுனால உச்சபலத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ண பகவான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனித குலத்துக்கே வந்து ஒரு அற்புதமான வழிகாட்டி. காரணம் என்றால் அவ்வளோ நுட்பமான விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ தனாதிபதி உச்சம் அடைகிறான். அதனால்தான் பத்திரத்தொழில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸு கல்வி நிறுவனங்கள் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்ச நிலை. அக்டோபர் மாதம் நல்ல வருவாயை ஈட்டும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு ஏன்னா 4 சூரியன் சம்மந்தப்படுறான்னு இல்லையா அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித்தரும். 6ல் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார். நல்லது விசேஷம் பகைகள் எல்லாம் ஒளியும் எதிரிகள் எல்லாம் ஒளியும். 7 குடி செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் வீட்டுன்னு பார்க்குறா 15 நாள். அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்துக்கு போய் செல்கிறா. ஸோ இப்போது 7ஆம் பாவத்துக்கு உண்டாகிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டுக்கு செல்கிறார் என்றால் அங்கே மனைவிக்கு ஏதாவது அதாவது புதன் வீடு அல்லவா ஏதாவது வேலைகள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு சுயமுயற்சி மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அஷ்டமாதிபதி குரு பகவான் நமக்கு லாபத்தில் இருக்கிறார் எட்டுக்குடைவன். ஸோ எதிர்பாராத பொருள் தனவரவு விசேஷமான நன்மை உயில் சம்பந்தமான சொத்துக்களை தேடி வருதல் இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து 8ஆம் வீடு வந்து 11க்கு வரும்போது லாபத்தில் விசேஷமான நன்மை செய்யும். பாக்யாதிபதி சனி பகவான் ஏன்னா பாக்யாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி அதாவது பாக்யாதிபதி கர்மாதிபதினு சொல்லுவோம் ரிஷபராசிக்கு. இந்த 9-10 கூடியவன் கேந்திராதிபத்தியம் பெற்ற சனி பகவான் வந்து யோகம் தரக்கூடியவன். அவர் பாக்யத்தில் இருக்கிறார். விசேஷமான நன்மை மிகப்பெரிய தொழிலில் உயர்ந்த நிலை எது தொட்டாலும் வெற்றி புது புது ஒப்பந்தங்களை தேடி வரும் வேலையாட்டுகள் நாம் வைத்து ஒரு மிகப்பெரிய இளம் தொழிலதிபர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். தொழிலில் மிகப்பெரிய ஒரு நன்மை ஒரு எதிர்பாராத ஒரு உயர்வு தொட்ட தொழிலில் விசேஷமான நன்மை எதிர்பாராத லாபம் ஏன்னா 11க்கு 10 கூடையவன் அவர் தானே பாக்கியத்தில் உட்காந்துருக்கிறார். ஸோ அப்பாவே ஏற்கனவே நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருப்பார். இவர் அது எடுத்துண்டு செஞ்சாவே போதுமானதை நல்ல சிறப்பாக நன்மை அள்ளித்தரும். அதுக்கப்புறம் 11க்குடைய லாபாதிபதி 11ல் இருக்கிறார். குரு பகவான் இப்போ 11ல் உட்காந்துருக்கிறாரு. ஏராளமான செல்வங்கள் ஏன்னா குரு பகவான் 9லேயோ 11ல் உட்காந்துருக்கிறாருனாவே 5ல் விசேஷமான நன்மைகள் உண்டு. ஏன்னா அவருடைய பார்வை அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே இருந்தபடியே ராசிநாதன் பார்க்குறார்.
அப்புறம் பூர்வ புண்ணியாதிபதியும் பார்க்கிறார். ஸோ ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஸோ இதன் விளைவாக நமக்கு என்னென்ன கிடைக்காது இருந்ததோ, அதாவது குடும்பத்தில் ஒரு மனநிம்மதி இல்லாததா இருந்ததா, அதுலேருந்து ஒரு முன்னேற்றம், இளைய சகோதரர்கள் வழியாக ஒரு சாதகமான நிலை, தாய் வழியாக ஒரு ஆதரவு, தாய் வர்க்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு சப்போர்ட்டு, குலதெய்வத்தினர்கள் மூலமாக சப்போர்ட்டு, இந்த மாதிரி பல விசேஷமான நன்மைகள். எதிரிகள் வந்து எதிர்கள் கடன்கள் நோய் நொடிகள் எல்லாம் விலக்கக்கூடிய நேரம், தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றம், நம்மளை விட்டு சென்றவர்கள் எல்லாம் தேடி வருவார்கள், இந்த மாதிரி பல நன்மைகளை வந்து நம்ம காத்துட்ருக்குது. லாபத்தில் குரு வரும்போது எதிர்பாராத பல வழிகளில் வந்து வருமானத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி. விரையாதிபதி செவ்வாய் 12 ராகு, 12 ராகு இருக்கும்போது சம்பந்தம் இல்லாத எதிர்ப்புகள் வரும். எந்த இடத்துல இருக்குது? செவ்வாய் மனையில் இருக்குது. செவ்வாய் என்னென்ன? பூமி. ஸோ பூமியில் சம்பந்தம் இல்லாத எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விரயத்தில் இருக்கிறதுனால நமக்கு பிளட் ரிலேஷன்ஸில் சொந்த பந்தங்களில் சொத்துக்களுக்காக பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத வீண் விரயங்கள் இது போன்ற நல்ல குழப்பமான நிலைகள் உருவாக்கும். ஆக ரிஷபராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றங்கள் என்னென்னா, நீண்ட வருஷங்களை அவங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்கல இப்போ கிடைக்கும். நீண்ட வருஷங்களை பணம் வரலன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். நீண்ட வருஷங்க வேலை கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், ஊதிய உயர்வு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்க பெற வேண்டி இருக்குது, அப்டேட்ஸ் டோட்டலாக கிடைச்சிடும். எதிர்பாராத ஒரு தன வரவு உறுதியாக இருக்கும். இக்க குரு பார்வை, அதாவது குரு பார்வை நாம் எடுத்துக்கொண்டால், குரு பகவான் வந்து இனி குரு பார்வை நாம் எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து அந்த 11வது இடத்துல இருந்தபடியே நமக்கு வந்து 5ஆம் பாவத்தினை பார்க்கிறார், புற புண்ணியாதிபத்தினியை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ எடுக்கும் முயற்சிகளை வெற்றி தருகிறார், இளைய சகோதரர்கள் வழியே நமக்கு ஒரு நன்மை செய்கிறார், அதுக்கப்புறம் போகிற புண்ணியாதையும் பற்றி பார்க்குறார், ஒரு நன்மை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ கலத்துற வகையில் விசேஷமான நன்மை, கூட்டாளி வகையில் ஒரு புது புது ஒப்பந்தங்கள் தேடி வந்து நன்மைகள் நடக்கும். ஆக ரிஷபராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்களுக்கு உண்டாகிய ஒரு அற்புத காலம். சர்வேஜனா சுக்கினோபவந்து.